தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த போர் ஹண்டிங்க்கு தான் இவங்க மெயினா யூஸ் பண்ணியிருந்தாங்க பழைய காலத்துல. ஏன்னா வந்து இவங்களோட அந்த சைஸ் அதோட சைஸ்னால டு பிரிங் த போர் அதை வந்து அது மெயினா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா ஓகே, ஏதாவது வீடியோ சார் நீங்க பாத்துருக்கீங்களா? ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி விஷயம்? பிரிண்டில் வெட் ஸ்ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க சரி இந்த கலருக்கு வந்து. பட் ஆனா இதுல வந்து இந்த மார்க்கிங்ஸை பொறுத்து தான் அந்த கலரோட இம்பாக்ட் வரும். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா லைக் குட் மார்க்கிங் ஓகே. ஸோ அதனால நிறைய பேருக்கு இஷ்டப்படுவாங்க. எனக்கு இப்போ இந்த மேல் ஃபீமேல் சேர்த்து பார்க்கும்போது இப்போ இந்த ஃபீமேல் கம்மியாக தான் சாப்பிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது உண்மையா? ஆமாம், எப்பவுமே மேலை விட 2 inches கம்மியாக தான் வரும். ஆக்சுவலாக கம்மியாக ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ் கூட அப்படி தான் வரும் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் ஹைட் இருக்கிற ஃபீமேல் இருக்குது ஆக்சுவலாக வந்து. இப்போ யூரோப்பியனும் அமெரிக்கனும் என்ன டிஃப்ரெண்ட் சார்? அது இப்போ டைப்பாகவும் சரி அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸும் சரி. யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அமெரிக்கன் பார்த்துட்டு யூரோப்பியன் பார்க்கும்போதே தெரியும் லைக் இந்த ஹெட் சைஸு, இந்த ஃப்ளூஸு, ஐஸு. அப்புறம் இவங்க வந்து அமெரிக்கன்ஸ் மாதிரி அவ்வளோ ஹைட் வராது. ஹைட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா கிரேட் டேன் கெனலின் திருவேன்றம். ஓகே, புதுசாக நிறைய கிரேட் டேன் வந்திருக்கு, உள்ளாடி பிளாக் கலர், அதுக்கப்புறம் வேற இன்னும் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. அதை தாண்டி பப்பீஸும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி உள்ள டீட்டெயிலான ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன்ஸும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஆல்ரெடி நாங்கள் இந்த கெனலில் நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம், அதாவது ஒரு பிஃபோர் ஒரு 7 months முன்னாடி. ஸோ அதை பார்க்காதவங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரேட் டேன் கெனலாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், வாருங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஹலோ சார், நம்ம வீடியோ பார்க்குற வியூஸ் வேண்டி உங்களோட பேர், இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வீடியோ பார்த்துருப்பாங்க நிறைய பேர், சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டி நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு புதுசாக நம்ம டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இந்த பிளாக் கலர் டேன்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக எடுக்கும்போது கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வந்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க சார். ஹாய் எவ்ரிபடி, என்னோட பேர் வந்து பிரகாஷ். லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது ஐ மீன் லைக் வி ஆர் நோன் அஸ் ட்ராவன்கூர் டேன்ஸ். பட் ஆனால் நம்ம கெனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஐ மீன் லைக் டியூ டு சம் கிளாஸ்னால வந்து அந்த பேர் இட்ஸ் ரிலேட்டட் டு அ நேம், ஐ மீன் அ பிளேஸ் ஆக்சுவலி. ட்ராவன்கூர்னு சொல்கிறது ட்ரிவாண்ட்ரம் இது இல்லைங்களா? அப்போ அதனால் அந்த கிளாஸ்னால மேபி வி காட் த நேம் ரிஜெக்டட். பட் இப்போ கரண்ட்லி வி ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ரெக்னன்ட் டேன்ஸ், ரெக்னன்ட் டேன்ஸ்னு சொல்லிட்டு வி ஹவ் காட் தி அப்ரூவல் ஃப்ரம் கேசிஏ ஆக்சுவலி. ஓகே ஓகே சார், இப்போ புதுசாக இப்போ இந்த பிளாக் லாஸ்ட்டாக எடுக்கும்போது கிடையாது, அப்போ இதை பற்றி உள்ள டீடைல் சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை ஏஜ் அது மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லி. இவர் பேர் வந்து பாரிஸ், இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் டைப். ஹீ இஸ் கிராண்ட் சன் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டாக் கால்ட் பொரோமியர். ஓகே, பொரோமியர்னு சொல்ல ஒரு ஃபேமஸ் டாக் இருந்து, அதோட கிராண்ட் சன் தான் இவர். ஓகே, எங்கேருந்து பாட் பண்ணது? இது என்னோட ஃப்ரெண்டு சுர்ஜித் கோபன்னு சொல்லிட்டு ட்ரிவாண்ட்ரம்ல கிரேட் டேன் அவரும் வச்சிருக்காரு. ஹீ இஸ் த பிரீடர், அவர்கிட்ட இருந்து பிக் ஆஃப் த லிட்டர் பப்பி ஆக்சுவலாக இது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது இது இப்போ எத்தனை வயசு? இது இப்போ 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, 6 months தான் ஆச்சா? ஆமாம் ஆமாம். ஓகே கைஸ், நான் ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த இது பார்க்கும்போது, டேன் பார்க்கும்போது 6 months தான் இருக்கு இல்லையா? ஓகே, அப்போ இன்னும் நல்ல சைஸ் வரும், பின்ன ஜாஸ்தியாக வரும். ஓகே ஓகே, அந்த பிளட் லைன்ஸ் அந்த மாதிரி த்ரூ ஆயிருக்கு ஆக்சுவலாக, அதனால தான் அந்த சைஸு மிச்சம்லாம் அந்த மாதிரி வந்துருக்குது. சரி ஓகே ஓகே சார். அப்போ நெக்ஸ்ட் நம்ம கெனலில் இப்போ இந்த டாக் இதுக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்கு ஷெட்யூல்லாம், அதுக்கப்புறம் மிங்கிலாம் எல்லாரும் கூடயும்? ஆ, இது ஃபஸ்ட்டாக எடுத்துட்டு வரும்போது இந்த வெரி ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் பண்ணுறதுன்றது இல்லை. ஐ மீன் லைக் இப்போ சப்போஸிங் இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கேனல் கேஜ் பக்கத்தில் கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் லைக் தே டென் டு கெட் தி ஸ்மெல் ஆஃப் தி பப்பி அதர் டாக். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது எவ்வளோ நாள் ஆகும் இப்போ வெளியே இருந்து ஒரு டாக் கொண்டு வரீங்க, இப்போ புதிய ஒரு கேனலில் இப்போ மிங்கிள் ஆகுதுன்னா அது எவ்வளோ நாள் ஆகும் அது செய்கிறதுக்கு, அடியெல்லாம் பிடிக்காம ரெண்டு பேரும் ஓகே ஆகிறதுக்கு எல்லாம்? அது மோஸ்ட்டாக வந்து ஐ மீன் லைக் நம்ம கெனலில் இருக்கிற டாக்ஸ் எல்லாமே ஐ மீன் லைக் வெரி மைல்ட் டெம்பர்மெண்ட் தான் ஆக்சுவலாக வந்து. அப்போது எனக்கு ஈவன் இன்ஃபேக்ட் ஜாரா வந்த போதும் ப்ரூட்டஸ் வந்த போதும் எல்லாம் ஐ மீன் லைக் வி ஹேட் அரவுண்ட் 6 months, ஐ மீன் 1 week எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு மேல் ஃபான் மேல், ஒரு ஃபான் ஃபீமேல், ரெண்டு பிரிண்டல் ஃபீமேல். ஓகே கைஸ், அப்போ அதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இவங்களை பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு இது கூட சார், இப்போ எப்படி இந்த இவங்க இப்போ 6 months ஆகியிருக்காங்க, இப்போ இவங்க கொஞ்சம் வயசு பெரியவா அவங்க கூட எல்லாம் இப்போ சண்டையெல்லாம் போவாங்களா இது மாதிரிலாம்? இல்லை, இந்த மாதிரிலாம் ஐ மீன் லைக் ஆப்வியஸாக கொஞ்சம் நாட்டியாக இருப்பாங்க இவங்க இந்த ஏஜில், இந்த ஏஜில் கொஞ்சம் நாட்டியாக இருப்பாங்க. பட் என்னன்னா வந்து
இந்த அடல்ட் டாக்ஸை பார்த்துட்டு வந்து அவங்க தே டென் டு காப்பி. ஏன்னா ஏன்னா அவங்க பார்க் பண்ணுறது, அவங்க இப்போ வினை செய்தி கமாண்ட் கெட் இன் சைடு, அவங்க உள்ளே போகும்போது எல்லாம் இவங்களும் அதே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஃபுட் ஷெட்யூல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பப்பீஸுக்கு போயிடலாம். ஃபுட் ஷெட்யூல்னா வந்து ஒரு ஒரு டாக் வந்து அதோட பாடி கண்டிஷன் பார்த்து செப்பரேட்டாக தான் கொடுக்குறது. ஒரே ஃபுட் இல்லை எல்லாத்துக்குமே? ஒரே ஃபுட்டு கிடையாது. ஒரே ஃபுட்டு கிடையாது. என்ன ஃபுட் சார் நம்ம கெனல்ல இப்போ கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் இப்போ கொடுக்கறது வந்து இது கொடுத்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து வின்னர் ப்ளஸ் கொடுத்துட்டுருக்கோம். வின்னர் ப்ளஸ் ஐ மீன் லைக் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ என்ன பப்பியில் என்ன கம்மி, ஐ மீன் லைக் என்ன லேக்கிங்காக இருக்குதோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஃபுட்டை சூஸ் பண்ணிட்டு வி ஃபீட் தம். ஆக்சுவலாக ஓகே, இப்போ சாட்டர்டே இந்த வாங்குற பப்பீஸுக்கு இப்போ வீட்டில் கொண்டு போயிட்டு இப்போ ஒரு ஆள் இப்போ கரெக்டாக எந்த மாதிரி ஃபுட் ஷெட்யூல் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இது ஆக்சுவலாக வந்து இப்போ என்கிட்டேருந்து இல்லை, இப்போ இப்போ சப்போஸிங் இப்போ யாருக்கு எந்த கெனல்லேருந்து வாங்கினா போகணும், ஐ மீன் லைக் இமீடியட்டாக வந்து அண்ட் வந்து நம்ம ஃபுட் ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸிங் இப்போ நான் வந்து உங்ககிட்டேருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபுட் ஷெட்யூல் தான் அட்லீஸ்ட் ஒன் வீக்கு கண்டினியூ பண்ணும். கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட வாட் எவர் த கெப்பாசிட்டி ஐ ஹாவ், என்னோட கேப்பபிலிட்டி என்ன அந்த ஃபுட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பப்பீஸுக்கு என்ன ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ பார்க்குற வயசு? நான் இப்போ பப்பீஸ்க்கு வந்து இந்த வாட்டி எடுத்துருக்கிறது வந்து ப்ரூனோஸ் வைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் ஃபுட்டு தான் அது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஆக்சுவலாக நம்ம என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு மதிவண்ணன் சொல்லிட்டு, சென்னையில் இருக்காரு, அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, கிடைக்குமா நம்ம இடத்துல எல்லாமே? கிடைக்கும் கிடைக்கும். ஐ மீன் லைக் I'll be taking the distribution very soon actually. Okay, Kerala. Kerala. சரி, ஓகே சார். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் பப்பீஸ் பற்றி பார்ப்போம் சார். ஓகே ஓகே சார். எத்தனை டேஸில் பப்பியை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஏர் க்ராப் பண்ணி தான் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க. இப்போ கேரளாவில் இருந்து இப்போ பப்பியை உடனே பாட் பண்ணிட்டு இப்போ ஏர் க்ராப் பண்ணணும்னா இங்கே கொண்டு போவாங்க, பெட்ரோவாண்ட்ரம் நியர் இருக்குன்னா அப்படின்னு எங்கே சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க? ஆக்சுவலாக வந்து சி பப்பி சேல் வந்து நம்ம எப்போவுமே வேக்சினேஷன் முடிஞ்சு தான் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக ஓகே, அது ப்ராப்பராக நம்மளுக்கு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து வேக்சினேஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அலாங் வித் தி பெட் பாஸ்போர்ட் சேர்த்து தான் கொடுக்குறது. பெட் பாஸ்போர்ட், பெட் பா ஐ மீன் லைக் டாக்குமெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் எழுதி வச்சது, நெக்ஸ்ட் வேக்சினேஷன் எப்போ போடணும் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இது. அப்புறம் இயர் கிராப்பிங் வந்து சி அது வந்து நம்ம எல்லா பப்பீஸ்க்கும் வி கேனாட் டூ இட். ஆக்சுவலி அது வந்து ஐ மீன் சம் பப்பீஸ் தே ஹாவ் திஸ் டெண்டன்சி ஆஃப் ஃப்ளைங் இயர்ஸ், கொஞ்சம் ஃப்ளைங் இயர்ஸ் இருக்கிற பப்பிக்கு பண்ணாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து அப்போ சீக்கிரமாக அது டேப் பண்ணாலும் சீக்கிரமாக எரெக்ட் ஆகிடும் அது. ஓகே, அது அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஐ மீன் கிராப்பிங் பண்ணோன்னா அந்த பெஸ்ட் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 55 days and 60 days க்ராப்பிங் பண்ணால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months வரைக்கும் டேப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டேனுக்கு இப்போ மற்ற டாக்டர் காட்டிலும் கொஞ்சம் கூட அதிகமாக இந்த டேப்பிங் எல்லாம் தேவைப்படுமா சார்? இல்லை அப்படின்ட்டு இல்லை, சி தட் டிபெண்ட்ஸ் அப்பான் எப்போவுமே இந்த இயர் கார்டிலேஜ் ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் பார்த்து தான் நம்ம டாக்டர்ஸு க்ராப் பண்ணுவாங்க. சரி, ஓகே. எனக்கு ஆக்சுவலாக ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் டாக்டர் சுனில் ஃபெலிக்கன்ஸ் பெட் ஹாஸ்பிட்டல் இன் எர்ணாகுளம். எர்ணாகுளம் நீங்கள் இங்கே இருந்தாங்க போகிறீங்க? அவர்கிட்ட தான். அதாவது வந்து என்னோட ஃபஸ்ட்டு சாம்பியன் ஹல்க்கு அங்கே தான் க்ராப் பண்ணி. அப்போ அப்போலேருந்தே டாக்டர் கிட்ட நல்ல ரேப்போ இருக்குது. ஓகே, அப்போ அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எந்த எந்த மாதிரி பண்ணோன்ட்டு, ஏன்னா ஹி ஹிம்செல்ஃப் ஹாஸ் தி ஐடியா. ஓகே, பார்த்துட்டு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி விடுவாங்க. சரி சார், இப்போ இப்போ இந்த பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஏர் க்ராப்பிங் இந்த டைமிங்க பிறகு, அதாவது இப்போ ஒரு 2 months வச்சுக்கோங்களேன், இதுக்கு அப்புறம் ஒரு 5 months பிறகுலாம் பண்ண முடியாதா, பண்ணக்கூடாதா? இல்லை ஈவன் இன்ஃபேக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் தி சக்ஸஸ் ரேட் வில் பி வெரி லெஸ். ஏன்னா வந்து சுனில்குமார் டாக்டரே சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து என்ன வந்து மேக்ஸிமம் 90 days, 90 days பண்ணால் ஓகே ஒரு 99% சான்சஸ் இருக்கு. ஓகே, டேனா இருந்தாலும் எந்த டாக் எந்த டாக் இருந்தாலும். ஓகே, பட் ஆனால் 4 months ஐ மீன் 3 months அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக இஃப் த பப்பி இஸ் ஹேவிங் 5 years, 5 years இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. சரி, ஓகே, ப்ரொவைடட் நம்ம டேப்பிங் எல்லாம் கரெக்டாக பண்ணோம். ஓகே ஓகே, ஃபைன் சார். இதில் இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இப்போ இந்த பப்பிஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, வாங்கி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பேருக்கு இப்போ கரெக்டாக பராமரிக்க முடியாமல் இருக்கும், இதோட ஹியூஜ் சைஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டி இந்த பப்பீஸ் வாங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் ஒரு ப்ரிகாஷனாக செய்யணும், அதுக்கப்புறம் எப்படி கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கணும், இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுங்க சார். இது ஆக்சுவலி சி இது வந்து இப்போ நிறைய பேர் வருவாங்க, பட் எவ்ரி எல்லாருமே பப்பி நான் கொடுக்கறது இல்லை ஆக்சுவலாக வந்து. பட் பிகாஸ் இப்போ 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 இந்த பப்பி நாளைக்கு இப்போ போகுது, அப்போ அந்த இடத்துல வந்து இதுக்கு விளையாடுற ஸ்பேஸ் இருக்காங்க இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து தான், அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து தான். இந்த கிரேடியன்ட்டு மட்டும் இல்லாமல் இல்லை எல்லா ப்ரீடுக்கும் அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஏன்னா இந்த கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் அட்லீஸ்ட் மேபி ஒரு 50 days வரைக்கும் 60 days வரைக்கும் கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தே டென் டு க்ரோ டால், சைஸ் உடஞ்சி நெட்டையாகும், நெட்டையாகுவாங்க.
பட் ஆனால் வந்து அந்த டைமில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க. பட் அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இவங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷன் வர வரைக்கும் ஒரு லீன் மாஸ் தான் இவங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட். ஆக்சுவலாக இல்லைன்னா வந்து கை கால் பெண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ அதனால வெயிட் நம்ம எப்போவுமே கண்ட்ரோலாக பார்த்து தான் இது கொடுக்கணும். பண்ணக்கூடாது, ஓவர் வெயிட் போடக்கூடாது. அப்புறம் வந்து ப்ராப்பர் வேக்சினேஷன் கரெக்டாக போடணும். ஓகே, அப்புறம் வந்து மெயின் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு வர்றது இந்த 2 மந்த்ஸ் இந்த 3 மந்த்ஸ் வரைக்கும். ஏன்னா இந்த பப்பி பிளே அவங்க தனியாக விளையாடுறது என்ன போட்டாலும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் ரப்பர் அந்த மாதிரி ஒன்றும் வீட்டுள்ளே போடக்கூடாது. ஏன்னா பப்பி ஸ்டேஜில் நிறைய பேர் வீட்டுள்ளே தான் வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து. ஓகே, கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இப்போ இது டிசென்ட்ரி ஆகும். இந்த ரப்பர் அந்த மாதிரி ஏதாவது போச்சுன்னா லைக் சம்டைம்ஸ் ஃபேட்டல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால நம்ம அந்த டைம் பீரியடில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலுமே காய்ஸ் அப்போ கிளியராக நமக்கு இதில் அடுத்து பார்க்குற விஷயத்துல தான் இருக்கு இல்லைன்றது. பின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா வந்து இந்த பப்பி வீட்டுள்ள போடும்போது நிறைய பேர் அவங்களுக்கு சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தே வில் மாப் தி பிளேஸ் வித் டெட்டால் ஃபினாயில் லோஷன். அது ஆக்சுவலா போடவே கூடாது. ஏன்னா வந்து அந்த அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இந்த டாக்ஸோட பாடிக்கு அகைன்ஸ்டா இருக்கு, ஸ்கின் அலர்ஜியா அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ மீன் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் குழந்தைய எப்படி பாத்துக்கோமோ அதே மாதிரிதான் பப்பிஸையும் நம்ம கேர் பார்த்து பாத்துவோம். சரி, ஓகே சார். அப்போ நெக்ஸ்ட் நம்ம யூரோப்பியன், அது ஒரு மேல் இல்லையா? அது மேலா ஃபீமேலா? அது மேல், பென்ட்லி. பென்ட்லின்னு சொன்ன மேல் அது. ஓகே, கலர் அது? அது ஹார்லிக்வின். ஹார்லிக்வின், ஓகே. அப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக இப்போ நம்ம பிளாக்கும் இந்த லாஸ்ட் வீடியோவில் காமிக்கல, அதுக்கப்புறம் இந்த ஹார்லிக்வின் இல்லையா சார், இந்த ரெண்டும் காமிக்கல கரெக்டாக. அப்போ இந்த ரெண்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். பிளாக் பார்த்தாச்சே, இனி ஹார்லிக்வின் பார்க்கலாம். ஓகே, இந்த யூரோப்பியன் லைனேஜ் அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ யூரோப்பியன் டாக் நம்ம கிணல இருக்கு இல்லையா, அப்போ இதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில் சொல்லிக் கொடுங்க. இது இந்த டாக் பேர் வந்து பென்ட்லி. பென்ட்லி, பென்ட்லி. இவர் வந்து போத் மதர் அண்ட் ஃபாதர் சைடு வந்து பியூர் யூரோப்பியன் ஆக்சுவலாக வந்து. இது வந்து நம்ம ஊட்டியில் கிரிகரி டேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கெனல் இருக்கு, அங்கேருந்து வாங்கினது. ஊட்டி ராஜன் அவங்ககிட்டேருந்து வாங்கினது. 70 டேஸ் ஆகின போது வாங்கினது. இப்போ இப்போ ஏஜ் இதுக்கு, இப்போ இதுக்கு இப்போ 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே சார், இப்போ யூரோப்பியனும் அமெரிக்கனும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அது இப்போ டைப் ஆகும் சரி, அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸும் சரி. யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அமெரிக்கன் பார்த்துட்டு யூரோப்பியன் பார்க்கும்போது தெரியும் லைக் இந்த ஹெட் சைஸு, இந்த ஃப்ளூஸு, ஐஸு. அப்புறம் இவங்க வந்து அமெரிக்கன்ஸ் மாதிரி அவ்வளோ ஹைட்டு வராது, ஹைட் வர மாட்டாங்க, ஹைட்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருப்பாங்க, பட் ஆனால் கொஞ்சம் நல்லா வெல் பில்டாக இருப்பாங்க. அக்ரஷன்லாம் எப்படி இப்போ கடிக்க போகிறது அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவல் தான் ஆக்சுவலாக வந்து. பட் என்னென்னா வந்து சி சொல்லும்போது எல்லாமே சொல்லலாம் லைக் நம்ம அமெரிக்கன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈஸி வளர்க்குறது அந்த மாதிரி. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹெவினால, யூரோப்பியன்ஸ் ஹெவினால ஹைண்டு அதெல்லாம் செட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே, ஃபுட்டெல்லாம் எப்படி சார்? இது இதே அளவு தான் அதுவும் சாப்பிடுமா? இதே ஃபுட் எல்லாம் அதே அளவு தான், லைக் எனர்ஜி லெவலும் எல்லாம் நல்லா தான் இருக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த யூரோப்பியன்ல இதோட கண்ணில் பார்த்தா தெரியும் சைடில் அந்த ரெட் கலர்ல இருக்குது இல்லையா, அது ஏன் சார் இப்போ யூரோப்பியனுக்கு மட்டும் இந்த மாதிரி அதிகமான? அது அந்த யூரோப்பியன் ப்ரீடுக்கு வரும். சில டாக் வந்து இது இவனுக்கு ஆக்சுவலாக வந்து பரவாயில்ல, இட்ஸ் கம்மியாக இருக்குது. சில டாக் வந்து ஆப்பிள் ஐன்னு சொல்லிட்டு செரி ஐஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து. பட் அகெயின் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைனேஜ் அந்த மாதிரி இதெல்லாம். பட் எனக்கு யூரோப்பியன் பார்க்கும்போது அமெரிக்கன் பார்க்கும்போது ஐ லைக் அமெரிக்கன் தான். பட் ஆனால் த ரீசன் வை ஐ மீன் ஹார்லிக்வின் அண்ட் யூரோப்பியன் ரெக்னன் டேஸில் என்னன்னா வந்து நாங்கள் ஐ மீன் மீ அண்ட் மை பார்ட்னர் வி விஷ் டு கீப் ஆல் டைப்ஸ் அண்ட் ஆல் கலர்ஸ். டோட்டலாக எத்தனை கலர்ஸ் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது சார்? ஆக்சுவலாக டெயினில் வந்து ஃபான் பிளாக், சில பேர் வந்து கலர் பார்க்காம கொண்டு போய் மேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா வந்து இப்ப எனக்கே வந்து இப்போ ஹார்லிக்வின் வந்து ப்ரூட்டஸ்க்கு மேட்டிங் கேட்டிருந்தாங்க. பட் ஆனா அதெல்லாம் விடும்போது ஃபானிக்வின் அந்த மாதிரி கலர் எல்லாம் விழும், டிஃப்ரெண்ட் வரும். பட் அது பப்பீஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா வளர்ந்து வரும்போது ஐ மீன் லைக் ஐ வுட் நாட் ப்ரிஃபர் பர்சனலி, ஐ வுட் நாட் ப்ரிஃபர் ஆக்சுவலா வந்து. இப்ப நிறைய மீட்டிங்ஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்லி விட்டாங்க வந்து. ஓகே, ஸோ இஃப் பெஸ்ட் ஹார்லிக்வின் மேட் பண்ணோம்னா ஹார்லிக்வின் இன்ட்டு ஹார்லிக்வின், இல்லைன்னா ஹார்லிக்வின் இன்ட் பிளாக். ஓகே, அப்போ அது மேட் பண்ணால் நல்ல பப்பீஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே சான்ஸ் இருக்குது. சரி சார். ஓகே, இல்லை இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ இந்த கிரேட் டேனுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தி பாடி இருக்கு, இப்போ வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்காங்க இல்லை பெரியவங்க இருக்காங்க, தீர்னா அது இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணி மேலெல்லாம் விழுமா? இது சின்ன வயசுலலாம் அது எப்படி அதெல்லாம் தவிர்த்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு? சரி, அது வந்து சரி நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பப்பிலேயே வந்து நம்ம ஒபீடியன்ஸ் கற்றுக் கொடுத்து தான் வளர்க்கணும். இப்போ ஸ்டார்டிங் அபவுட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லேருந்தே வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன ஒபீடியன்ஸ்
வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அதை நம்ம பார்த்து தான் வளர்க்கணும் ஆக்சுவலாக வந்து. ஓகே, அது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 9 மந்த்ல வந்து அந்த டாகை திட்ட ஆரம்பிச்சதுன்னா தட் இஸ் நாட் தி டாக்ஸ் ஃபால்ட், இட் இஸ் தி ஓனர்ஸ் ஃபால்ட். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்துட்டு பண்ணா தான் அது கரெக்டாக வரும், அது இல்லாம இருந்தா அது கேட்காது கேட்காது டேன்ஸ்ல கண்டிப்பாக. டேன்ஸ்ல எஸ்பெஷலி ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட சைஸ் தெரியாது, நாங்கள் தே ஆர் வெரி பிளேஃபுல் ஆல்சோ. ஆமாம், அவங்க பிளேஃபுல், ஆனால் அவங்க சைஸ் தெரியாது, பெருசாக இருக்காங்க. அப்போ அதனால வந்து அவங்க எடுத்து குதிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் தேர் ஆர் டெண்டன்சிஸ் டு கெட் ஹர்ட். ஓகே சார், கெனல்ல இப்போ வெளியே எல்லாம் கூட்டு போவீங்களா இந்த டேன்ஸை, இல்லை ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு உண்டா? ஆ, முன்னாடி என்கிட்ட ஒரு இந்தியன் சாம்பியன் ஹல்க்குன்னு கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சிருக்கோம், ஹல்க்குன்னு ஒரு டாக் இருந்தது ஆக்சுவலாக வந்து. ஆக்சுவலாக அந்த டாக்லேயே தான் ஈவன் ஐ ஆல்சோ லேர்ன்ட் ஸோ மெனி திங்ஸ் ரிகார்டிங் த டேன்ஸ் அண்ட் எவ்ரி திங். நான் அவர் அந்த டாக் இருக்கும்போது லைக் எவ்ரி வீக்கெண்ட் நம்ம வந்து ஸ்விம்மிங் ஐ மீன் பீச்சுக்கு போவோம், அந்த இல்லை வாக்கிங் போவோம், அந்த மாதிரி வாக்கிங் ரெகுலராக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து வீக்கெண்ட் வந்து சோஷியலைசேஷன் மாதிரி எல்லாத்துலேயும் பீச்சில் போய் குழந்தைங்க கிட்ட எல்லாம் விளையாடி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ சார் வீட்டில் இப்போ இவ்வளோ பெரிய நிறைய டேன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த டேன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வெளியே இறக்கும்போது எப்படி இருக்கும் பீப்புள்ஸ் ரியாக்ஷன்? எல்லாருமே பக்கத்தில் வருவாங்க, பட் ஐ மீன் லைக் நல்ல ஒரு பயமும் இருக்கும், பயமும் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஏன்னா வந்து ஐ மீன் வி ஹாவ் விசிட்டர்ஸ், எப்பவுமே நம்மளுக்கு விசிட்டர்ஸ் வராங்க, வந்து பார்க்கலாம் இல்லையா, யாரும் வேணாலும் இப்போ கேரளா வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐ மீன் லைக் நிறைய பேர் வந்து ஐ மீன் லைக் என்னோட எஃபி பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ மீன் லைக் டெய்லி ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு ரெண்டு ஃபேமிலியாவது இருக்கும் பார்ப்பாங்க வந்து பார்க்கறதுக்காக. இட் இஸ் நாட் சேல் பே பர்பஸ்க்காக இல்லை, பட் ஆனால் அந்த டேன் எப்படி இதுன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் கெட் டு நோ த இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி அந்த பிஹேவியர் அதெல்லாம் பார்க்குறது. ஓகே சார், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ இனி அடுத்த கேட்டகரி இப்போ எது கொண்டு போக போகிறீங்க? இப்போ இந்த கேனல் சைடில் இருந்துட்டு இனி அடுத்த அப்டேட்னா என்ன இருக்க போகுது? அடுத்த அப்டேட்னா ஐ மீன் லைக் இன் த கமிங் இன் 2022 வந்து நானும் என்னோட பார்ட்னர் மிஸ்டர் அச்சல் துபாயில் இருக்காரு. ஓகே, ரெக்னன் டேன்ஸில் வந்து கொஞ்சம் வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் தி கெனல், பெருசாகும், பெருசாகுது. அண்ட் ஆல்சோ பிளானிங் டு பிரிங் மோர் லைன்ஸ், டிஃப்ரெண்ட் லைன்ஸ், இங்கே இல்லாத லைன்ஸ் அதே தான் டேன் தான். ஓகே, அண்ட் வி ஆர் பிளானிங் ஃபார் ஃபியூ இம்போர்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஓகே, ஃபைன். இம்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஓகே, ஃபைன் சார். அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், நான் இப்போ லாஸ்ட்டான கொஸ்டின் என்ன, இப்போ சார் இப்போ இப்போ இவ்வளோ பெரிய பிரீட் சொசைட்டி எப்படி இப்போ நம்பர்ஸ் கூட்டும் போது இன்னும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் கொண்டு போறீங்களோ எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு, அது எப்படி? இல்லை சி, ஃபர்ஸ்ட் வந்து ஐ மீன் லைக் வி ஆர் ஆன் த சேம் பேஜ் ஆஃப் திங்கிங், யார் நானும் என்னோட பார்ட்னரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஸ்தி டேன்ஸை கொண்டு வரதில்லை. ஓகே, அது ஓகே சார். இருந்தாலுமே இப்போ டேன்ஸில் இப்போ இப்போ மற்ற இப்போ வீக்லோ இல்லைனா ராட் வீலரோ இல்லைனா இப்போ அந்த ப்ரீடை காட்டில் மொத்தமாக இது ஒரு ஒரு லார்ஜ் ப்ரீடு. அப்போ அதை வச்சுட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி கொண்டு அது கஷ்டமாக இல்லை இருக்கு? அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக வந்து, சிங்கிள் ஹேண்டட் தான் நான் எல்லாமே பண்ணுறது ஆக்சுவலாக வந்து. ஐ டோன்ட் ஹேவ் எனி சர்வன்ஸ் ஆர் எனிதிங். ஓகே, செவன்ட் இருக்காங்க, அவங்க வந்து இவங்களுக்கு ஃபுட்டு ஒன் டைம் வந்து குக்டு ஃபுட் கொடுப்பாங்க, அப்போ அதை வாங்கி கொடுக்கறது, அது மட்டும் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ஓகே, மிச்சம் எல்லாம் பண்ணுறது மார்னிங் ஈவினிங் எல்லாம் நானே தான். மற்றபடி இப்போ எல்லாம் கம்பெனினா இருக்கும்போது இப்போ சின்ன சின்ன கடி ஏதாவது போக இருக்க ஃபுட் அக்ரெஷன் வரதானே செய்யும், அதெல்லாம் எப்படி மாதிரி? இதில் ஃபுட் அக்ரெஷன் சில டாக்ஸுக்கு இருக்கும், பட் ஆனால் தேங்கோடு இங்கே இருக்கிற டாக்ஸுக்கு எதுவும் இல்லை. இல்லை, அக்ரெஷன் வர்றதுக்கு என்ன சான்ஸ்னா வந்து, இப்போ சப்போஸிங் வெந்த வென் அ ஃபீமேல் இஸ் இன் ஹீட் கெனலில், அப்போ 2-3 மேல் இருந்ததுன்னா அவங்க தம்மில் அக்ரஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. ஹீட்ல இருக்கும்போது மட்டும், ஹீட்ல இருக்கும்போது மட்டும், மற்ற டைம் மற்ற டைம் குழப்பம் இல்ல, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, ஃபைன் சார். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் நமக்கு நம்மளுடைய ப்ரூனோ இல்லையா, ப்ரூட்டஸ், ப்ரூட்டஸ். அப்ப அவங்களே பாத்துடுவோம். ஓகே சார், அப்ப நம்ம கெனல்ல இருக்க ஒரு லார்ஜ் மேல் சொல்லலாம், ஒரு ப்ரூவன் மேல் ப்ரூட்டஸ் இல்லையா? ஆமா, இது லாஸ்டா ஒரு வீடியோ நம்ம பண்ணும்போது இது சின்னதாக இருந்தது, சின்னதுனா இது ஒரு முக்கால் பங்கு தான் இருந்தது, ரொம்ப சைஸ் கூடுதலாக இருக்குது. ஓகே, அப்போ இதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில் அதுக்கு பிறகு நம்ம இதோட ஹிஸ்ட்ரி, அதாவது டேன்னு இப்போ எது உருவாக்கப்பட்டுச்சு, அப்போ அதை பற்றி உள்ள டீட்டெயில் ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துங்க சார். ஓகே, இந்த டாக் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரூட்டஸ், இவர் வந்து சஞ்சய் துகால், மிஸ்டர் சஞ்சய் துகால், துகால் டேன்ஸ் டெல்லியில இருந்து கொண்டு வந்தது ஆக்சுவலாக வந்து. இவன் இப்போ ஹீஸ் அ ப்ரூவன் மேல் கரண்ட்லி. ஓகே, மீட்டிங்ஸ் வருது, ஐ மீன் லைக் ஃபார் த சர்டிஃபைட் ஃபீமேல்ஸ்க்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஆல் ஓவர் கேரளா தமிழ்நாடு பண்ணுவீங்க? பண்ணேன். ஓகே, ஓகே. அப்புறம் வந்து ஐ மீன் லைக் ப்ராடக்ட், ஐ மீன் இவனோட லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவனோட ஃபாதர் வந்து இம்போர்ட், ஹீஸ் இம்போர்ட் மேக்ஸிமஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்தியன் சாம்பியன், இந்தியன் சாம்பியன். மதர் வந்து பிஸ்கான்னு சொல்லிட்டு, தட் அது இந்த டாக்கும் வந்து 2 cc இருக்குது ஆக்சுவலாக. இவன் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அமெரிக்கன் லைன்ஸ் தான். ஓகே, ஏன்னா அது பார்க்கும்போது சைஸ் பார்க்கும்போது நல்ல ஹைட் இதெல்லாம். ஓகே,
சரி சார், அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஹிஸ்டரி அதுக்குள்ள போகும். இந்த போர் ஹவுண்டா ஒன்று சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ அது பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லி கொடுங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்காக இருந்தது. அது கிரேட் டேன்ஸ் வந்து பழைய காலத்தில் வந்து இவங்க போர் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ரெண்டு மூணு நேம் இருக்கு. ஐ மீன் ஜென்டல் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க, அப்போலோ ஆஃப் டாக்ஸ் சொல்லுவாங்க, ஈவன் ஜெர்மன் மாஸ்டிஃப்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஐ மீன் லைக் சி அந்த டைப் வந்து இப்போ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி வாண்ட் நம்ம டாக் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஐ மீன் லைக் அக்ரெஷனாகவும் வளர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி காமாகவும் வளர்க்கலாம் ஆக்சுவலாக வந்து. பட் அக்ரெஷன் வளர்த்துன்னா நம்மளுக்கே வந்து சில டைம் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வரும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து வேற யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது முடியாது. ஐ மீன் யூ கேனாட் கோ அவுட் எனிவேர் வித்தவுட் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. பட் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஐ மீன் ஐ வுட் ஸ்டிக் டு த நேம் ஜென்டில் ஜெயின்ஸ். அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்டிலான பர்சன்ஸ் இல்லையா? ஓகே. அப்போ சார் இந்த போர் ஹவுண்ட் அந்த டாப்பிக்கில் இப்போ இது என்னெல்லாம் வேட்டை ஆடி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சி என்னோட தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி ஐ மீன் தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த போர் ஹண்டிங்க்கு தான் இவங்க மெயினாக யூஸ் பண்ணியிருந்தாங்க பழைய காலத்தில். ஏன்னா வந்து இவங்களோட அந்த சைஸ் பண்ணி அதோட சைஸுனால டு பிரிங் த போர் அதை வந்து அது மெயினாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இருப்பாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி பப்பீஸ் வரதுக்குன்ட்டு தான் பிளான் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெண்டு மூணு மேலுக்கு மாற்றி விட்டுனா நம்மளுக்கு நடக்காது நடக்காது. ஓகே, எனக்கு புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ப்ரூட்டஸோட ஹெட் கைஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கும் இப்போ நார்மலாக டேன்ஸ் ஜோடி இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அது கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை சொல்லிக் கொடுங்க நம்ம யூஸ். சி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இவனை இவரை எடுக்கும்போது இப்போ 1 lakh 1 lakh 1 lakh. ஓகே சரி. இது நான் இல்லை சாரி இன்க்ளூடிங் மை பார்ட்னர் 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 சரி 1 lakh கொடுத்தா எடுத்தோம் ஆக்சுவலி. ஓகே ஓகே சார். சி இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக இந்த லைன்ஸ் பார்த்து தான். இப்போ நீங்கள் இந்த முன்னாடி கேட்டீங்க இல்லைங்களா, இப்போ எந்த ஏதாவது ஃபீமேல் வந்ததுன்னா ரெண்டு மூணு மேல் மாற்றி விடுங்க. இப்போ அந்த மாதிரி ப்ரீடிங் பிளான் பண்ணும்போது இந்த இந்த மேல் இன்ட்டு இந்த ஃபீமேல் கிடைக்கும் போது ஐ மீன் மேபி வி கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் பப்பீஸ்னு பார்க்கலாம். பிகாஸ் ஆனால் கூட பிளான் பண்ணால் கூட வந்து ஐ மீன் லைக் லிட்டரில் எல்லா பப்பீஸுமே ஒரே மாதிரி வராது. ஐ மீன் எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து சைஸ்லேயும் சரி ஐ மீன் லைக் ஃபீச்சர்ஸ்லேயும் சரி ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்போ அதனால் பிளான் பண்ணும்போது ஐ மீன் லைக் எப்போவுமே ஒரு 2 months நம்ம அதோட ஒரு ரிசர்ச் பண்ணி அதோட போன லிட்டர் அவுட்கம் எப்படி இருந்தது அதெல்லாம் எப்படி பார்த்து தான் டிசைட் பண்ணணும். சரி சார், இப்போ இதில் இப்போ இதுக்கு இப்போ ப்ளூடஸ் கூட இப்போ ஒரு மேட் பண்ணி இப்போ இப்போ ப்ளூடஸோட பப்பி தான் அவைலபிளாக இருக்குது காய்ச்சி. இன்னொரு விஷயம் இல்லையா சார்? ப்ளூடஸ் இல்லை, அது பைரவின்டோராக்ஸ். பைரவின்டோராக்ஸ் ஓகே, அது இன்னும் நெக்ஸ்ட் நம்ம காமிச்சு தரும். அப்போ சார் இப்போ இதோட பப்பீஸ் இப்போ ஒரு வேலை இப்போ இன்னும் இப்போ ரெண்டு நாள் வந்து காம்பினேஷன் சேர்த்து இதே சைஸில் ஒரு ஃபீமேல் மேட் பண்ணால் இதோட சைஸ் எக்ஸ்ட்ராடனரி எவ்வளோ இல்லையா? வரும் 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 கண்டிப்பாக வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம கிணல் வச்சிருக்க இது காட்டிலும் சைஸ் இன்னும் கூட அதிகமாக ஜாஸ்தி வரும். தனியாக ஒரு டாக் இருந்தாலே அது வீட்டில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி சார், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு இப்போ என்னென்ன அட்வைஸ் மட்டும் ஜஸ்ட் வச்சுருந்தா சொல்லுவீங்க? ரிகார்டிங் டேன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்கணும். இடம் இருக்கணும், இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து. பின்ன மெயின் வந்து தே ஷுட் ஹாவ் பேஷன்ஸ். ஒரு வீக்லேயே ஃபீட் பண்ணி ஹைட் ஆக்கி வெயிட் ஆக்கி கொண்டு வர முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால இவங்க இவனை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஏஜில் இவன் எப்படி இருந்தான், இந்த ஏஜில் இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. 2 வருஷமாக தான் ஆகும் இல்லையா? ஃபுல் ஆ ஃபுல் அதுவும் அந்த ப்ரொவைடட் அதுக்கு இடையில வந்து ஒரு 16th or 18th months ஒரு 2-3 மீட்டிங் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஈவன் தி மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் த டாக் வில் ஆல்சோ சேஞ்ச், பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாக வந்து. மீட்டிங் இருந்துச்சுன்னா ஐ மீன் லைக் அதுவும் சேஞ்ச் ஆகும். அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ஐ மீன் அவங்க ரொம்ப
காம் ஆயிடுவாங்க. அண்ட் தே டென் டு பிகம் மூட். அது இல்ல இல்லாத இல்லாத டைம்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இப்போ ராட்டுக்கா இருக்கட்டும், இப்போ டேனுக்கா இருக்கட்டும், இந்த மேட்டிங்கே இல்லாம இருந்துச்சுன்னா லிட்டில் அக்ரஷன் ஏதாவது இருக்குமா? டெஃபினெட்லி சில டாக்ஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு இருக்கு. ஏன்னா வந்து எப்பவுமே லைக் நம்மளுக்கே தெரியும் ஹவு ரிகார்டிங் ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கு ஆக்சுவலி. ஓகே, இப்போ மீட்டிங் என்ன வந்து நிறைய டாக்ஸுக்கு அந்த மாதிரி மீட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் காம் ஆன சிச்சுவேஷன்ஸ் நான் கண்ணாடியே பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, சரி சார். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு அப்போ பைரோ இல்லையா? பைரோ பார்த்துட்டு அடுத்த ரெண்டு ஃபீமேல்ஸ் ஆல்சோ பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ பைரோ பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்போ சொல்லி கொடுத்துருங்க. பைரவ் இவர் வந்து டாக்டர் ராம்குமார் அண்டு மதிவண்ணன் முருகேசன் இந்த ரெண்டு பேர் தான் ஓனராக இருந்தாங்க முன்னாடி. ஓகே ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு. ஓகே, அப்போ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இது லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கப்போ அந்த லைன்ஸ் ஷோக்கு கொண்டு போயிட்டு உண்டா? ஆ, இவனுக்கு ஆல்ரெடி ரெண்டு சிசி இருக்குது. சிசி இருக்குது, சிசி இருக்குது, ஸ்பெஷாலிட்டி ஐ மீன் ஷோலையும் ஒரு வின்னிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து. சரி, அப்போ அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் ஷோஸ் எதுவும் கொரோனால ஷோஸ் எதுவும் இப்போ இப்போ எப்படி சார் ஷோஸ் எல்லாம் அடுத்து ஓகே ஆயிருக்கு? இப்போ ரெண்டு மூணு கிளப் இப்போ நடத்தியிருக்காங்க நார்த்தில், பட் ஆனால் சவுத்தில் இது வரைக்கும் வரல. என்னன்னா பண்ணுவாரோ அதே இது வந்து பாரஸும் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஐ மீன் த குட் ஹேபிட்ஸ் என்னெல்லாமும் இருக்கு அதெல்லாம் அந்த பாரஸும் கேட்ச் அப் பண்ணிப்பான். அட் தி சேம் டைம் பேட் ஹேபிட்ஸும் இருக்குது கண்டிப்பாக, அதுவும் கேட்ச் அப் பண்ணிப்பாங்க. ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் தான், இவங்க நம்ம ஃபேவர் பர்சன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருந்தோம் அவரோட சைஸும் அதுக்கு நல்ல ஒரு ஜென்ரலான ஒரு பர்சன். அதை தாண்டி இவங்க லாஸ்ட்டாக இன்டர்வியூவில் நீங்கள் பாருங்கள், இது இந்த சைஸுக்கும் அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும், கண்டிப்பாக தெரியும். இதுவும் அப்படி தான், அதுக்கு முன்னாடி காட்டின ப்ரூட்டஸும் அப்படி தான், சேம் சைஸ் வேரியேஷன். அதை காட்டிலும் இப்போ மெச்சூர் ஆகும், நல்ல சைஸ் கூடுனது அந்த ஒரு இது தெரியுது இது ரெண்டுக்குமே. ஓகே சார், நெக்ஸ்ட் அப்போ இது இப்போ இதுக்கு கரெக்டாக எத்தனை ஏஜ் ஆச்சு இப்போது? இதுக்கு இப்போ ஒரு 2.5 ஆக போகுது. 2.5 சார், இது கலர் இப்போ இந்த கலர் இப்போ நிறைய பேருக்கு இஷ்டப்படுதா எப்படி? எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பிரிண்டில் வெட் ஸ்ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கலருக்கு வந்து, பட் ஆனால் இதில் வந்து இந்த மார்க்கிங்ஸை பொறுத்து தான் அந்த கலரோட இம்பாக்ட் வரும் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா லைக் குட் மார்க்கிங், குட் மார்க்கிங். ஓகே, ஸோ அதனால நிறைய பேருக்கு இஷ்டப்படுவோம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பப்பி காமிச்சாலும் அது ரெண்டும் இதோட, ஆமாம், இது அதோட பப்பிஸோட ஃபாதர் வந்து பைரவ். ஓகே ஓகே, அது சேம் இதே மாதிரி தான் வரும் இல்லையா கலரில்? ஓகே சார், அப்புறம் கேசி சர்டிஃபிகேட்லாம் பப்பிஸ்க்கு எப்போ கொடுப்பீங்க? அதுவும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருவோம். சி, இப்போ லேட்டஸ்ட் ரூல் வந்து 30 days தான் வந்து 30 days முடிஞ்ச அப்புறம் தான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் லைக் நம்ம சர்டிஃபிகேஷனுக்காக அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ இடையில இன் பிட்வீன் கொரோனானால வந்து அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது, பட் இருந்தாலும் ஒரு நம்ம கொடுத்து ஒரு 75 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தேர்ட் ரவுண்ட் வந்துடலாம், வந்துடலாம். ஓகே சரி சார், அப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரெண்டு ஃபீமேல் அதில் ஒன்று காமிச்சு வீடியோ முடிச்சிக்கலாம் என்ன சார்? ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு ஃபீமேல்ஸ் பற்றி பார்த்துருவோம் இல்லையா, ரெண்டு பொண்ணுங்க மாதிரி இல்லையா நம்ம கிணறுல இருக்கிறது. ஓகே, அவங்கள பற்றி ஃபுல்லும் சொல்லிக் கொடுங்க. இது வந்து இதுதான் ராக்ஸி, இதுதான் இந்த பப்பீஸோட மதர். ஓகே, ஹல்கோட டாக்டர் ஆக்சுவலி, இந்திய சாம்பியன் ஹல்கோட டாக்டர். ஓகே, இது வந்து ஜாரா, இது வந்து நம்ம டெல்லியில அகைன் டெல்லியில மிஸ் அஜய்ஜெயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். அது லாஸ்டா வாங்கின அதே 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 டாக் தான், அதே டாக் தான். ஓகே ஓகே ஃபைன் சார், அப்போ நெக்ஸ்ட் இப்போ இவங்க எப்படி கேரக்டர் ரெண்டு பேரும் நம்ம கிணறுல? இவங்க ஐ மீன் லைக் ரொம்ப டீசென்டான ஃபீமேல்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து, பட் டெம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட ஜாஸ்தி விளையாட முடியாது, கொஞ்சம் கோபக்காரி இவங்க. ஓகே, நம்மளா இல்லை வேற 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 டாக்ஸ்? ஓகே ஓகே ஓகே, மேலே இருந்தாலும் மேலே இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும், பட் இவன் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, டெம்பர்மெண்ட் பார்க்கும்போது இவளோட பாடி ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா இவளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துடும். ஓகே ஓகே ஓகே, அதனால இல்லைன்னா வந்து ரொம்ப காம் தான் ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஃபார் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்கிறது வந்து, இவங்க வந்து நம்ம வாங்கும் போது தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிணறுலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்க வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஹெட்டை இவ்வளோ உயரமாக பிடிக்க மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப பயந்து தான் உட்கார்ந்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து. ஆமாம், அப்புறம் வந்து நம்ம டாக்ஸ் கூட வந்து மிங்கிளாய் மிங்கிளாய் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கரெக்டாக ஸ்டெடியாக நிற்கும். ஓகே சார், இதில் இன்னொரு டவுட்னா எனக்கு, இப்போ இந்த மேல் ஃபீமேல் சேர்த்து பார்க்கும்போது இப்போ இந்த ஃபீமேல் கம்மியாக தான் சாப்பிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது உண்மையா? ஆமாம், எப்பவுமே மேலே விட 2 inches கம்மியாக தான் வரும் ஆக்சுவலாக, கம்மியாக தான் சாப்பிடும். அஸ் பர் தி ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ் கூட அப்படி தான் வரும் ஆக்சுவலாக வந்து, பட் இருந்தாலும் ஹைட் இருக்கிற ஃபீமேல் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஹைட்டு ஓகே, ஹைட்டு அது எல்லாமே ஓகே கரெக்ட் தான். ஆனால் இது சாப்பிட்றது சாப்பிட்றது
தட் டிபெண்ட்ஸ். எல்லா டாகையும் ஒரே மாதிரி சாப்பாடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தட் டிபெண்ட்ஸ். அது மாதிரி இந்த மெச்சூர் இது மேலே காட்டும் ஃபீமேல் சீக்கிரம் மெச்சூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி உள்ளது என்ன? சரி, அது வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம மேலுக்கு மீட்டிங் கொடுக்குறோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு ரெண்டு மீட்டிங் கொடுத்தோம்னா டெஃபினெட்லி தே வில் காம் டவுன். ஏன்னா வந்து இவங்க வந்து லிட்டரா எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நிற்க முடியாது. எப்பவுமே ஓடிட்டு இருப்பாங்க, எப்பவுமே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த டாக்ஸின் எல்லா டாக்ஸும் அது மாதிரி தான். ஓகே, லிட்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இவங்க ரொம்ப அப்படியே காம் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா காம் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ எஃபி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்கொயரி அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது மாதிரி. I mean like that's a very good platform thanks to Mr. Mark Zuckerberg. ஏன்னா வந்து இப்போ கரண்ட்லி சோஷியல் மீடியாவில் அந்த ரீச் வேறு எதுவுமே இல்லை. கரெக்டு, கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து எஃபியில் நிறைய ஆல்மோஸ்ட் 4000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே, சாரோட பேஜ் உள்ள லிங்கே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பப்ளிஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி ரேட் சொல்லியிருந்தாங்க, மேலுக்கு 60,000 ஃபீமேலுக்கு 50,000. ஓகே கைஸ், அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பை.